இந்த தேசத்தின் சுதந்திரம் என்பது எண்ணற்ற தலைவர்களின் வீரத்தாலும் தியாகத்தாலும் எழுதப்பட்ட ஒப்பற்ற வீர வரலாறு. அந்த வீரமிகு வெற்றி தலைவர்களின் வரிசையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் ஒருவர். தன்னலமில்லாத தேசப்பற்றிற்கும் அவரின் ஆற்றல் மிக்க செயல் திட்டங்களுக்கும் அவரின் வீழ்ந்து விடாத வீரத்திற்கும் நன்றி செலுத்துகிற வகையில் அமைக்கப்பட்டதுதான் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் சந்திரசேகரன் பேசுகிறேன். நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை 2005 ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் ஒரு உணர்வு, சரி அந்த உணர்வை வந்து வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக நேதாஜி என்ற பெயரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி அந்த பெயரிலே இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பலதரப்பட்ட பணிகள் செஞ்சுருக்கோம். முக்கியமாக வந்து சமூக பணி தான். ஒரு தெரு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி பல போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். அதேமாரி புதுச்சேரியில் லாசுப்பட்டையில் வந்து நாங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை நிறுவியிருக்கோம். இப்போ கூட அதுக்கு இந்த சில பக்கத்துலேருந்து தான் உங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்ருக்கோம். எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும் சரி, அருமையாக வந்து இந்த இயக்கத்தை தலைவர் திரு எஸ் விவேகானந்தன் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரின் பெருமைகளை எடுத்துக்கூறும் விதமாக மகளிர் தின விழாவினை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக கொண்டாடிய நிகழ்வின் ஒரு பகுதி இதோ உங்களின் பார்வைக்கு. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று நிறைந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிந்தா. கும்மியடி 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 கும்மியடி. உலக மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் உதவியாகவும் ஆக்கமும் ஊக்கமும் தந்த நமது சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை நிறைவு செய்யும் விதமாக இந்த பெண்கள் தினத்தில் நாம் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை எழுப்புவோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை ஐயா அவர்களுக்கு போட்டி செஞ்சார் சிறப்பிக்கின்றோம். பொதுவாகவே ஆண்களை விட பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகம். ஏனென்று சொன்னால் பெண்கள் பலவிதமான சுமைகளை தாங்கி சகிப்புத்தன்மையோடு, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர் பணிபுரிகின்ற எந்த இடமாக இருந்தாலும் அதிலே அவர்கள் ஆண்களை விட மிக பொறுப்பாக நடந்து கொண்டு அந்த துறைக்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை நாம் அறிகின்றோம். எந்த ஒரு பையன் ஒரு மனிதனும் தன்னுடைய தாயை எவன் மதிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். அதேபோன்று தன்னுடைய தாரத்தை எவன் மதிக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவான். ஆகவே நாம் அனைவரும் பெண்களை நாம் மதிக்க வேண்டும். ஆகவே பெண் தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் என்னை வாழ்த்தி உங்களை எல்லாம் வாழ்த்துகின்ற பொறுப்பை எனக்கு தந்த இந்த நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சொற்களை நிறைவேற்றிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்போதான் டிவி குண்டாருது, பொம்பளை பெண்கள்லாம் ஒல்லியா இருந்தாங்க. இப்ப டிவி மெலிஸ் ஆகி போச்சு, குண்டு குண்டாகிட்டாங்க எல்லாம். காரணம் என்ன, இந்த மாதிரி கெமிக்கல் உணவு தான், உங்க மேல தப்பு கிடையாது. இந்த மாதிரி ரசாயன உணவுகளை சாப்பிடுவது இது மாதிரி குண்டாயிரும். அதனால இனிமே நம்ம நாட்டு நம்ம மூதாதையர்கள் நம்ம பழங்காலத்துல எப்படி எப்படிலாம் சாப்பிட்டோமோ அந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது நியாயமா உங்களுக்காக பேசுறேன், இல்ல எனக்காக பேசுறேன், எங்க ஆண் வர்க்கத்துக்காக பேசுறேன். பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது எங்களுடைய நன்மைக்காக தான். அப்போ பெண் அதிகாரத்திற்கு வர வேண்டும். பெண், அதாவது ஒரு பெண் அதிகாரத்துக்கு வரும்பொழுதுதான், ஏன்னா அவங்க வீட்டுல நிர்வகிச்சிருக்காங்க. இந்திய நாட்டினுடைய பொருளாதாரமே இன்னைக்கு பெண்கள் கையில இருக்கு. நீங்க எத்தனை பேர் மகளிர் சுயஉதவி குழுல இருக்கீங்க, எத்தனை பேர் கடன் வாங்கியிருக்கீங்க? இதே ஆண்கள் சுயஉதவி குழுவும் இருக்கு, அவங்க ஒழுங்கா கட்டலன்ட்டு இன்னைக்கு எல்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியரா இருக்கு.
இன்னைக்கு பெண்கள் சுய உதவி குழு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா, பெண்கள் முறையாக தாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தி இருக்காங்க. அப்ப பெண்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பும் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்திலேயே பிரதிபலிக்குது. அப்ப நீங்கெல்லாம் சாதாரணமான ஆளே கிடையாது. அடுத்தபடியாக கவிதை வாசிக்க ரா கௌசல்யா தேவி அம்மையார்களை அன்போடு மேடைக்கு அழைத்து பணிகின்றேன். ஆறாம் நாள் ஆழ்ந்து யோசித்து ஆணுக்கு துணையாக படைத்த அற்புதம் பெண், எந்த உயிர்க்கும் இல்லாத எல்லா தகுதியும் கொண்ட நிறை குடம், இல்லறத்தை இனிதே அவளின் கருவறையோ கண்ணால் காண முடியாத பொற்கோவில், மண்ணில் மனித உறவுகளை உருவாக்கிடும் பிரம்ம தேவதை, மாதா மனைவி சகோதரி மகள் மானுட வாழ்வில் மகளிர் மட்டும் பதுமையாய் வாழ்ந்த பெண்களை புதுமையாக்கினாய், புதுமையாய் வந்த பெண்களை புரட்சியாக்கினாய். நாம் வாழ்க்கையின் சிகரத்தை அடைய அவள் ஒரு ஏணிப்படி. ஆணவம் தவிர்ப்பவள் அதிகாரம் இருந்தால், இச்சை தவிர்ப்பவள் இனிமையாய் பழகுபவள், ஈகை படைத்தவள் எளியோர்க்கு கொடுத்தவள், உள்ளம் தொய்ந்தவள் உண்மையை பேசுபவள். ஆணின் வெற்றிக்கு பின் பெண் என்பதை மாற்றி பெண்ணின் வெற்றிக்கு பெண்ணே காரணமானோம். கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் முதலிடம், மிதிவண்டி தொடங்கி காற்றை கிழிக்கும் விண்வெளிக்கு சென்றோம், எல்லையை காக்கும் ராணுவத்தில் இடம் பிடித்தோம். ஆண் ஆதிக்கம் என்றே நிந்தனை செய்யாதே பெண்ணே, சாதிக்க பிறந்தவளே சிந்தனை செய்வாய், பெண் சமம் என்ற பேதமையை தவிர்ப்போம், பெண்ணே உயர்வென பெருமை சேர்ப்போம், பெண் சமம் என்ற வீண் பேதமையை தவிர்ப்போம், பெண்ணே உயர்வென பெருமை சேர்ப்போம், வீரத்தின் விளைநிலம் வேலு நாச்சி, அன்னை வழிவந்த நாம் அந்த வீர தமிழச்சி. தாய் உலகை காப்பவள், உலக உயிர்களை காப்பவள், காக்கும் உயிர்களுக்கெல்லாம் அறம் செய்ய தவறாதவள். தாய் வீட்டின் குழந்தையானவள், குடும்பத்தின் தெய்வமானவள், புகுந்த வீட்டில் குலவிளக்கானவள், சுற்றமும் நட்பும் பேணுபவள். பாசமுடன் நாளும் பணி செய்வார் தாயாய், மதிமுகமாய் நின்று மலர் மனமே கொண்டு மனைவி என வந்து மகிழ்வளிப்பாள் பெண்ணே. தொழுதிடனும் பெண்ணை தோழமையாய் நாளும் தொடர்பனையும் மாற்றி தோல் கொடுத்து தேற்றி. மகளே தலைமை ஏற்றிடு, மானிட பெருமை கூட்டிடு, சரித்திரத்தின் சக்கரங்கள் நீவீர் சுழற்றிடு, சரித்திரத்தின் சக்கரங்கள் நீவீர் சுழற்றிடு, சரிநிகர் உரிமை மீட்டிடு, மிடுக்குடன் மின்னலாய் கேள் பகை வென்றிடு, வாழ்க மகளிர். பெண்ணுக்கு நிகர் பெண்ணே எனும் பெருமை பாரதத்தில் புகுந்தாச்சு, பெண்ணுக்கு ஓமை பறக்கிற கவியது பெண்ணிலா உலகில்லை உலகாச்சு, பெண்ணுக்கு பெண்ணே பெரும் போட்டியாக முன்னேறுது இந்நாளில் பாரதமே, ஈண்டு வருங்காலம் இணையலா இந்திய பெண்களாட்சி மலர்வதும் சாஸ்வதமே. நல்ல செயல் சிந்தனையால் ஆண்டி கூட அரசனாவான், அல்லாததை பெண் செய்தால் அரசன் கூட ஆண்டியாவான். தாய் தங்கை தமக்கையானால் பெருமை ஒன்று தேவையில்லை, தேடும் பொருள் அத்தனைக்கும் பெண்தானே மூலதனம். பலமே பெறுவார் சக்தி அருளால் பாரீர் பெண் வடிவே, தொண்டு உள்ளம் தொடரும் அன்பு தொகுப்பு நீர்தானே, பண்டு தொடங்கி படைத்தல் கடவுள் பாரீர் நீ அம்மா. வெளிச்சம் வீசி இருட்டை துரத்தும் இந்த முழு நிலவின் மறுபக்கம் இருட்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும். உனக்கு சோதனைகள் பல உண்டு, அதை சாதனையாக்கும் திறன் உண்டு, அன்னை திரசா போல் கருணை உண்டு, எழுத்துலகில் இணையான இடம் உண்டு, இராணுவத்திலும் ஆர்வம் உண்டு, வணிகத்திலும் வீறு நடை உண்டு, நீ பிள்ளை பெறும் இயந்திரம் அல்ல, உலகம் போற்றும் உத்தமியே, நன்றி வணக்கம்.
தங்களுடைய அதிகாரத்தை வேண்டி போராடி பெற்ற ஒரு வெற்றி தினமாக இந்த மகளிர் தினம் அமைஞ்சிருக்கு. இது உழைக்கும் பெண்கள், சர்வதேச உழைக்கும் பெண்கள் மகளிர் தினமாக மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மகளிர் தினமாகவும் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை இயக்கம் ரொம்ப நல்லாவே இதை சிறப்பாக கொண்டாடினாங்க இந்த விழாவை. இந்த நடைபெற்ற மகளிர் தின விழாவை சீரும் சிறப்போடு மாண்புமிகு துணை சபாநாயகர் ஐயா சிவகோவிந்த் அவர்கள் முன்னிலிருந்து இங்கு நடைபெற்றது. வந்தவர்களுக்கு கவிதை போட்டி, பேச்சு போட்டி நடந்து அவர்களுக்கு பதக்கமும் கேடயமும் வழங்கப்பட்டது. இதன் சிறப்பு தலைவர் திரு விவேகானந்தம் அவர்களையும், நிறுவனர் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்களையும், பொருளாளர் திரு அஜயகுமரன் அவர்களையும் சாரும். நான் அடுத்த பிறவி என்று பிறந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று வரலாற்றில் இடம்பிடித்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். வேலு நாச்சியார் தமிழ் மண்ணில் ஒரு தேச புரட்சியாளர். அவரை தெரியப்படுத்தும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இயக்கம் இன்றைய தினத்தில் அழகிய மகளிர் தினம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை செம்மையாக செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் இயக்கம் இந்த மகளிருக்கான நிகழ்ச்சியை திறம்பட மிக சிறப்பாக, பல பிரச்சனைகளுக்கு ஊடாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக எடுத்து செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன்.